எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஜிலைஃப். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். பர்டிகுலர் டிஷ் வந்து ரைஸ், நூடுல்ஸ், ஈவன் சப்பாத்தில கூட நீங்க ஸ்டஃபிங்கா வச்சு ரோல் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது கேரட், பீன்ஸ், ஆனியன், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், அப்புறமா மஷ்ரூம், 100 கிராம்ஸ் ஆஃப் டோஃபு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர், 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் அண்ட் பட்டர் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு அதில் 1 டீஸ்பூன் சாப்டு ஜிஞ்சர், 2 டேபிள் ஸ்பூன் ஃபைன்லி சாப்டு கார்லிக் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாட்டே ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆனியன்ஸ் லைட்டாக டிரான்ஸ்லூசன்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு இதில் கேரட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கட் பண்ண வச்ச பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட்ஸ் அண்ட் பீட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் வந்து கேப்சிகம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ரெட் கேப்சிகம் அண்ட் எல்லோ கேப்சிகம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா க்ரீன் கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் 3-4 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கேப்சிகம்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். மஷ்ரூம்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் கொஞ்சமாக பெப்பர் அண்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம டோஃபு ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை ஆச்சுன்னா போதும். ஸோ அதனால தான் ஃபைனலாக ஆட் பண்ணுறோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். டோஃபும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஃபைனலாக நம்ம இதில் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜாகரி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா 1/2 டீஸ்பூன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மைல்டு சுகர் லைட்டாக ஃப்ளேவர்ஸ் எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1 மினிட் சாட்டே ஆனால் போதும். அவ்வளோதான், ஸ்டிர் ஃப்ரை வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அதுன்னு ஒரு பிக் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ, பை.